மாணவர் செல்வங்களே, நம்ம கான்வர்சேஷனில் எஸ் டைப்பில் நேற்று பார்த்தோம், இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அது நீங்கள் இப்போ கொஞ்சம் சில பேர் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். சில பண்ணாதவங்க கொஞ்சம் எழுதி அப்லோட் பண்ணுங்க. சும்மா ஒரு தடவை எழுதுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப நம்ம படிக்க போகிறோம், சூப்பராக புரியும். இப்போ அந்த கான்வர்சேஷன் எஸ் டைப்பில் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா, எஸ் ஐ பிளே ஃபுட்பால். என்ன சொல்கிறேன், எஸ் ஐ பிளே ஃபுட்பால். ஆமாம், நான் ஃபுட்பால் விளையாடுறேன். என்ன கேள்வி கேட்பான், ஏய் ஃபுட்பால் விளையாடுறியா அப்படின்னு கேட்பான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் ஃபுட்பால் விளையாடுறேன், நீ ஃபுட்பால் விளையாடுறியா, இதுதான் கான்செப்ட். ரைட். இப்போ என்ன வழக்கமாக என்ன படிப்போம், என்ன படிச்சிருக்கோம், எஸ்ஸை கேன்சல் பண்ணிடுவோம், ஐ என்ன மாறும், யூ ஆமாம். இங்கே பாருங்கள், வெர்பு இது மெயின் வெர்பு. முன்னாடி படத்தில் பி வெர்பு, ஆக்சிலர் வெர்பு, மெயின் வெர்பு. மெயின் வெர்பு நான் இதை ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி ப்ளே எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம், ஹூ ப்ளஸ் ப்ளே ஸ்பிளிட் பண்ணி இந்த சப்ஜெக்டை இடையில கொண்டே சேர்க்கணும், அவ்வளோதான். அப்போ என்னது, டூ யூ ப்ளே ஃபுட்பால், இதுதான் கொஸ்டின். டூ யூ ப்ளே ஃபுட்பால், நல்லா கவனமாக எவ்வளோதான் கொஸ்டினே எவ்வளோதான். இங்கே பாருங்க, எஸ் ஐ ப்ளே ஃபுட்பால். கொஸ்டின் என்ன, டூ யூ ப்ளே ஃபுட்பால். இப்போ ப்ரெசண்டாக இருந்தால் டூ சேர்த்து சொல்லணும், எஸ் ஐஎஸ்ஆ இருந்தால் டஸ் பாஸ் பண்ணிட்டுமா, அதெல்லாம் நம்ம அப்படிலாம் போட்டு குழப்பிக்கிறானா. என்ன வர்பு இருக்கோ அதை ஸ்பிளிட் பண்ணி இடையில சப்ஜெக்டாக தெளிவானு. Do you play football? Question mark. அடுத்து பாருங்க. Yes. Mohan goes to Kooti. Yes. Mohan goes. ஆமாம், மோகன் ஊட்டி போகிறான். ஆமாம், மோகன் ஊட்டி போகிறான். ஏய், மோகன் ஊட்டிக்கு போகிறானா அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஏன்னா ஆமாம், மோகன் ஊட்டி போகிறான், மோகன் ஊட்டிக்கு போகிறானா அப்படின்னு கேட்போம். இதுதான் கான்செப்ட். ஆனால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், எஸ்ஸை கேன்சல் பண்ணணும். இது சப்ஜெக்டு ஃபஸ்ட் பர்சன் தான், செகண்ட் பர்சனை மாறும், செகண்ட் பர்சன் ஃபஸ்ட் பர்சனை மாறும். ஆனால் மோகன் தேர்ட் பர்சன் அப்படியே இருப்பார். கோஸ் மெயின் வெர்பு, இதை ஸ்பிளிட் பண்ணணும். கோஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், டஸ் ப்ளஸ் கோ, இடையில சப்ஜெக்டை தள்ளணும், மோகன். அப்போ என்னது, முதல்ல யார் வந்துடுவா, டஸ். Does Mohan, does Mohan go to Ooty? Does Mohan go to Ooty? இந்த புரிதல் இருக்கணும். Does Mohan go to Ooty? இந்த புரிதல் இருக்கணும். Does Mohan go to Ooty? அப்படிங்கிற புரிதல் இருந்தால் சிறப்பு, புரிஞ்சாச்சு. அடுத்து பாருங்க, எஸ் தே சாய ஸ்னேக். எஸ் தே சாய ஸ்னேக். ஆமாம், அவங்க ஒரு பாம்பை பார்த்தாங்க. மாப்பிள, அவங்க பாம்பை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதான் கான்செப்ட். இப்போ என்ன, எஸ்ஸை கேன்சல் பண்ணுவோம். தே தே தான், சா மெயின் வரும்போது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், டி ப்ளஸ் சி, டி ப்ளஸ் சி, இடையில சப்ஜெக்டை தலையிடும். அப்போ என்னது, did they see a snake, இதுதான் கான்செப்ட். இந்த புரிதல் இருக்கான். அடுத்து பாருங்க, எஸ் ஐ ஷல் கம் டு அரந்தாக்கி. இங்கே பாருங்க, ஆமாம், நான் அறந்தாங்க வருவேன். ரெண்டாம் மாப்பிள்ள, நீ அறந்தாங்க வருவியா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதே கான்செப்ட். எஸ் ஐ ஷல் கம் டு அறந்தாங்க. ஆமாம், நான் அறந்தாங்க வருவேன், நீ அறந்தாங்க வருவியா அப்படின்னு கேட்போம். இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, எஸ்ஸை கேன்சல் பண்ணுறோம், ஐ என்ன மாதிரி கேள்வி கேள்வி, யூவாக மாறிடும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் மாறிடும். யூ வந்தால் ஷல் என்ன மாறிடும், வில்லாக மாறிடும். இப்போ என்ன இருக்குது, வில் கம் இருக்குது. வில் கம் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம், வில் ப்ளஸ் கம் தான் நான் போட்டேன், வில் ப்ளஸ் கம். இப்போ என்ன கேள்வி கேள்வி, சப்ஜெக்டை இடையில தள்ளுவோம். அப்போ என்னது, வில் யூ கம் டு
அறந்தாங்கி இவ்வளோதான். இதுதான் கொஸ்டின். இந்த புரிதல் இந்த புரிதல் வந்து நம்ம சிறப்பாக பண்ண முடியும். அடுத்து பாருங்க, எஸ் ஐ எம் ரிங்கி டீ. ஆமா நான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சந்தேகம் கேட்குறான், மாப்பிள்ள டீ குடிச்சுக்கிட்டு இருக்கியாடா இருக்க அப்படின்னா. ஆமா நான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா நான் டீ குடிச்சுட்டு இருக்கேன். நான் கேள்வி என்ன, நீ டீ குடிச்சுக்கிட்டு இருக்கியா? இது புரியுது, புரிவதற்காக. ஆனால் கான்செப்ட் என்ன, எஸ்ஸை கேன்சல் பண்ணனா ஐயனா மாறும், யூவா மாறும். யூ வந்து ஆம் என்ன மாறிடும், ஆறா மாறிடும். ஆறா மாறி என்ன இருக்கு, ஆர் ட்ரிங்கிங் இருக்கு. எப்படி ஸ்பிளிட் பண்ணணும், ஆர் பிளஸ் ட்ரிங்கிங். இடையில யூ வந்தெல்லாம் என்ன மாறிடும், ஆர் யூ ட்ரிங்கிங் டீ. இந்த புரிதல் இருக்கு, புரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, எஸ் சீஸ் டான்சிங் வெல். ஆமாப்பா அவன் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன கேள்வி கேட்போம், அவன் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எஸ் கேன்சல் ஆயிரும், சிசி தான். இஸ் ட்ரிங்க் இஸ் டான்சிங் இஸ் டான்சிங் தான். இஸ் டான்சிங் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம், இஸ் பிளஸ் டான்சிங். இடையில சி எத்தனா இஸ் சி டான்சிங் வெல். இந்த கான்செப்ட் புரியணும், புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இங்கே பாருங்க, எஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் திருச்சி. ஆமா அவன் திருச்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள், அவ்வளோதான், சிம்பிள். ஆமா அவன் திருச்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் திருச்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறத கேள்வி. நமக்கு என்ன, நம்ம என்ன கான்வர்சேஷன் எஸ்டைப் எப்படி கொஸ்டினாக மாற்றுவோம், எஸ்ஸை கேன்சல் பண்ணுவோம். ஹீ ஹீ தான், தேர்ட் பர்சன் நோ சேஞ்சு. வாஸ் ஒர்க்கிங் வாஸ் ப்ளஸ் ஒர்க்கிங். இடையில் ஹீ எத்தல்னா வாஸ் ஹீ, வாஸ் ஹீ ஒர்க்கிங் இன் ட்ரிச்சி. இந்த கான்செப்ட் இது புரியும். அடுத்து பாருங்கள், எஸ் தே வில் லேர்ன் இங்கிலீஷ் கிராமர். ஆமாம் அவங்க இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிருப்பாங்க, கற்றுக்கிருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் அவங்க இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். எஸ் தே வில் லேர்ன் இங்கிலீஷ் கிராமர். நம்ம கான்செப்ட் என்ன, எஸ்ஸை கேன்சல் பண்ணிடுறோம். எல்லாமே மனசுக்குள்ளே இப்படி இன்றிண்டா போகிறது இல்லை. கற்கும் செயலுக்காக நான் கற்பிக்கும் செயலுக்காக கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் கற்கும் செயலுக்காக கேன்சல் பண்ணி இப்படி இப்படி போட்டு இப்படி இழுத்து விட்டு கற்கும் செயலுக்காக தான். ஆனால் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணையில் ப்ராப்பராக பண்ணணும். அதை நம்ம பயிற்சி பெற்றுருவோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டோம், தே தான். வில் லேர்ன் வில் ப்ளஸ் லேர்ன். இடையில் தேயத்தெல்லாம் will they learn english grammar. question inda puridal irukku, adutha paarna, yes we shall fly in the sky. ஆமாம் நாங்கள் வானில் பறப்போம், பறப்போம். ரைட், ஆசை
எஸ் வி ஷல் ஃப்ளை இன் தி ஸ்கை, ஆமாம் நாங்கள் வானில் பறப்போம் அப்படின்னு பதில் சொன்னான். அவன் நக்கலாக என்ன கேள்வி கேட்டிருப்பேன், ஏ நீ வானில் பறப்பியலா அப்படின்னு அவன் நக்கலாக கேட்டால் பதில் அவன் மூஞ்சி அடிக்கிறாம அப்படி சொல்லுவான், ஆமாம் நாங்கள் வானத்தில் பறப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோதான். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது எப்படி கான்வர்சேஷன்லாம் மாற்று கொஸ்டினாக மாற்றுறதுனா என்ன படிச்சிருக்கோம், எஸ்ஸை கேன்சல் பண்ணணும், நாங்கள் வானில் பறப்போம் கேள்வி என்ன கேட்பான், நீங்கள் பறப்பில் நக்கல் பண்ணுவனா இல்லையா, அப்போ வி என்னவா மாறிடும், யூவாக மாறிடும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனாக மாறிடும், யூவாக மாறிடும். யூவாக சல்லு என்னவா மாறிடுவார், வில்லாக மாறிடுவார். மாற்றிக்கிற சல்லுன்னு போட்டு எழுதுனாலும் தப்பு இல்லை, இருந்தாலும் வில்லுன்னு மாற்றிக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, வில் பிளேன்னு இருக்குது, வில் ஃப்ளைன்னு இருக்குது. வில் ஃப்ளை எப்படி சொல்லுவோம், வில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், வில் ப்ளஸ் ஃப்ளை அப்படின்போம். கேள்வி கேட்கல என்ன பண்ணுவோம், சப்ஜெக்டை இடையில தள்ள, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இடையில தள்ளிடுறோம். அப்போ என்னது, வில் யூ ஃப்ளை இன் த ஸ்கை. இவ்வளோங்க மாணவ செல்வங்களே, கான்வர்சேஷனில் எஸ் டைப்பில் நம்ம எப்படி 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 மாற்றுறது அப்படின்னு பார்த்தேன். கடந்த வகுப்பில் நம்ம எஸ் டைப்பில் இந்த பி வெர்ப் ஆக்சிலர் வெர்ப்பில் உள்ளதை ஃப்ரெண்டில் வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஸ்ப்ளிட் பண்ணி இடையில எப்படி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 வகுப்புகளாக போகுது இது. அதன் முடிவில் ஓஹோ இவ்வளவு தானா, நம்ம தான் இதுக்கு கூடுதலாக பயிற்சி பெறணுமா, நாம் தான் ஏராளமான ஒரு புக்கு கிராமர் புக் உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து நம்ம தான் பயிற்சி பெறணுமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கே உருவாகிடும். எனவே நீங்கள் தான் இதை சரியாக எழுதுவதற்குரிய தகுதியுடைய நபர்கள் அப்படிங்கிறத இது எழுதி நடத்தி முடித்தவனே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கிராமர் புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ மிகச்சரியாக எழுதுவீர்கள். வாழ்த்துக்கள்.